குறைஞ்சது ஜாஸ்திலாம் வேணாங்க, 80 சீட்ல 30 சீட்டு அதிகபட்சம் சமாஜ்வாடியும் காங்கிரஸும் சேர்ந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாமே ஆட்சி மாற்றம் கிட்டத்தட்ட உறுதியாகி. ஏன்னா உத்தரப்பிரதேசில் அவங்க வாங்குற போற ஓட்டை வைத்துதான் வாரணாசியில வந்து ரோட் ஷோ பண்ணாரு. அதாவது அவங்க கூட்டணியில இருக்கிற கட்சிகள் எல்லாம் வைத்து போனாங்க. எதனா ஒரு 3-4 முதலமைச்சர் வேற எதனா கட்சியில இருந்து இருக்காங்களா கூட, சந்திரபாபு நாயுடு நீங்க எதிர்கட்சி தலைவர், சந்திரபாபு நாயுடு அவர்களை நீங்க தவிர்த்து விட்டீங்கன்னா அந்த கூட்டணியில சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆளுமையோ ஒரு பெரிய கட்சியோ நீ கூட்டணி கிடையாது. காங்கிரஸ் 100 சீட்டு வர்றதே கஷ்டம் அப்படிங்கிறது தான் ஒரு பார்வையா இருந்துச்சு. பட் 100 தாண்டிப்பாங்க. கண்டா வந்து இந்த வாட்டி நரேட்டு வந்து மாநில கட்சி வர்சஸ் தேசிய கட்சி, தேசிய கட்சி தேசிய கட்சி, காங்கிரஸ் டு பிஜேபின்னு போகும்போது பிஜேபி காங்கிரஸ் பேரடி அடிக்குது. இதை காங்கிரஸ் கட்சி ஒதுங்கிட்டு மாநில கட்சி முன்னாடி நிறுத்தும் போது என்ன ஆயிடும்னா மாநில கட்சிகள் பிஜேபி பேரடி அடிச்சிருக்கு. இதுதான் வரலாறு. பாலாசாஹி தாக்கரேவோட இந்துத்துவாக்கும் இந்த இந்துத்துவாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேக்குறாங்க. ரெண்டுமே நெருப்பு தான். அவங்க வச்சிருக்கிற நெருப்பு வீட்டை எரிக்கும், நான் வச்சிருக்கிற நெருப்பு வீட்டுக்குள்ள இருக்கிற தீபத்தை ஏத்தும் அப்படின்றாரு. பிளாக்மெயில் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அரசு சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்மோடு பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரர் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். அமித்ஷா மோடி எல்லாருமே சொல்றாங்க யூபியில உத்தரப்பிரதேசத்துல 1 சீட்ல கூட காங்கிரஸ் வர முடியாது அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசமா இருக்குதா? இப்போ நீங்க வந்து வாக்கு விகிதாச்சாரம், அதாவது வெற்றி வாய்ப்பு, அந்த விக்டரி மார்ஜின் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இருந்தது, ஒரு காலத்துல 5 லட்சம் இருந்தது. அது வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து ஒரு 1.5 லட்சம் 1 லட்சத்துல வந்திருக்கு. பட் ராபேரேலி தொகுதியை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ்க்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒன்று. ரெண்டாவது கன்னௌஜ். கன்னௌஜை பொறுத்தவரையிலும் அகிலேஷ் யாதவ் முன்னாள் முதலமைச்சர், அவரே வந்து களத்துக்கு வந்து கீழே இறங்கி பாராளுமன்ற உறுப்பினர் நிற்கிறாங்க. அப்போ இது என்னன்னா இந்த எலெக்ஷனை வந்து சமாஜ்வாடி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணியும் வந்து இது வந்து ஒரு தீவிரமான ஒரு தேர்தலாக பார்க்குறாங்க. அப்போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் நிற்கணும்னு கட்டாயம் கிடையாது. அப்போ அகிலேஷ் யாதவ் இறங்கி வந்து கன்னௌஜில் நிற்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா அந்த தொகுதி வந்து கையை விட்டு போயிடக்கூடாது. அப்போ இது ஒரு ரெண்டாவது ஒரு உறுப்பு. அதே மாதிரி டிம்பிள் யாதவ், அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மாமனார் கிட்ட இருந்த தொகுதி, கிட்டத்தட்ட முலாயம் சிங் அவர்கிட்ட இருந்த தொகுதியில் அவங்க அப்படியே திருப்பி கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போ இது 3 தொகுதி. அப்புறம் டானிஷ் அலின்னு சொல்லிட்டு முஸ்லீம் கேண்டிடேட்டாக ஒருத்தர் வந்து பிஎஸ்பியில் ரொம்ப ஸ்ட்ராங் லீடர். அவர் அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கட்சி மாறி இப்பொழுது வந்து காங்கிரஸ் கட்சியில் களம் காண்றார். அவர் கடந்த முறை சிட்டிங் எம்பி. அப்போ நீங்கள் சிட்டிங் எம்பி இது இல்லாமல் சமாஜ்வாடியில் ஒரு 4-5 MPக்கு திருப்பி சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போது கடந்த முறை இதே சமாஜ்வாடி கட்சி பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து தான் வாக்கு வாங்கினாங்க. 2019ல் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து இதை விட ஒரு வசீகரம், இதை விட ஒரு அதிகமாக பேசப்பட்ட ஒரு கட்சி, மோடி அவர்கள் வந்து நல்லா செஞ்சிருக்காரு திருப்பி வரணும் அப்படின்னாங்க. அதே மாதிரி யோகியோட அந்த பாப்புலாரிட்டியும் இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து 5 வருஷம் ஆயிருக்குது. எனி கவர்மெண்ட் வில் பிகம் அன்பாப்புலர் டே பை டே. அதில் வந்து இது வந்து எழுதப்படாத உண்மை. இது இந்த உண்மை வந்து எல்லா இடத்துலையும் நடக்கும். அப்படி பார்க்கும்பொழுது இப்போ கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலை வந்து ஏன் 1 சீட்டு கூட வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அடிச்சு விடுறது. அதாவது ஒரு வீராவேசத்திலயோ இல்லை ஒரு பிரச்சார யுக்தியில எல்லாம் சொல்லுவாங்க 543லயோ நாங்கள் ஜெயிச்சிருவோம், காங்கிரஸ் கட்சியில கூட சொல்லுவாங்க, இல்லை பிஜேபியில கூட சொல்லுவாங்க. இப்போ தமிழகத்தை எடுத்தீங்கன்னா நாளை நம்மதே 40 நம்மதேன்னு வாங்க. இப்போ மோடி அவர்கள் வந்து 400க்கு கம்மியா வராது கண்டிப்பா ரியாலிட்டின்றாங்க. அந்த ஒரு பிரச்சாரத்தினுடைய நீட்சியாக தான் இதை பார்க்கணும். இது வந்து நீங்க போய் அன்னைக்கு கேட்டீங்கன்னா 1 சீட்டு கூட வராதுன்னா அன்னைக்கு சூழ்நிலை அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் மக்கள் போட்டாங்க, மக்கள் தீர்ப்பை மகசின் தீர்ப்பு மாத்தி பேசிட்டு போயிடுவாங்க. அடிப்படையில் இவங்க எல்லாமே அரசியல்வாதிகள். இவங்க பேசுறதையோ இவங்க சொல்றதையோ இல்லை இவங்களோட கருத்துக்களையோ பிரச்சாரம் ஒரு சந்தேகத்தின் பார்வையிலையோ இல்லை ஒரு பாதி உண்மை கலந்த ஒரு ஒரு தன்மை இருக்குன்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். அது ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி. அப்போ ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா இந்த தன்மை என்பது இருக்கு இல்லைங்களா, நடுவில் இப்ப என்ன பேச்சுனா 400 சீட்டு வந்துடும் அப்படின்னு பேசப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி 400 வராது, தனி மெஜாரிட்டி வராது, 200 வருமா, 190 வருமா, அந்த மாதிரி ஒரு பேசுபொருள் வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு ஒரு வசனம் நீங்கள் வந்து ஒரு கோபமான ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஒரு அரசியலை முன்வைத்து வைக்கும் போது என்ன ஆகுனா தொண்டர்களை அதை எழுச்சிப்படுத்தும், தொண்டர்களை உற்சாகப்படுத்தும், பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு செலுத்தணுன்றவங்கள அதை இன்னும் தீவிரப்படுத்தும். அந்த தீவிரத்தன்மையை கொண்டு வர்றதுக்காக தான் இந்த மாதிரி பிரச்சாரங்கள். மற்றபடி அவங்களுக்கே தூக்கத்திலே தெரியும் கண்டிப்பாக வந்து டஃப் ஃபைட்டு கொடுப்பாங்க, நிறைய சீட்ஸில் அவங்கள ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சது ஜாஸ்தியெலாம் வேணாங்க, 80 சீட்டில் 30 சீட்டு அதிகபட்சம் சமாஜ்வாடியும் காங்கிரஸும் சேர்ந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாமே ஆட்சி மாற்றம் கிட்டத்தட்ட உறுதியாகிடும். ஏன்னா உத்தரப்பிரதேசில் அவங்க வாங்குற போகிற ஓட்டை வைத்து தான் மற்ற இடத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அவங்க சரி செய்யணும். இன்னைக்கு களம் அப்படி தான் இருக்குது. மத்திய பிரதேசம் எடுத்திங்கன்னா ஒரு சில இடத்துல பிரச்சனை, குஜராத்திலே ஒரு சில சீட்டில் பிரச்சனை இருக்குது, ராஜஸ்தானில் பிரச்சனை இருக்குது. பிரச்சனைனா 100க்கு 100 மார்க் வாங்குறது எப்படி இருக்குது, 100க்கு 90 இல்லை 100க்கு 80 மார்க் எடுத்தால் கூட உங்களுக்கு அங்கங்கே சரியும். ஒரு மாநிலத்துக்கு சராசரியாக ஒரு 3 தொகுதியிலேருந்து 5 தொகுதி கையை விட்டு போச்சுனாலுமே 300 என்பதே 8 அக்கணி அவங்களுக்கு. அப்போது போன வாட்டி 303, ஒரு 10 மாநிலத்தில் ஒரு
ஒரு 5 தொகுதி போகுது இல்லை 4 தொகுதி போனாலும் 40 சீட்டு நீங்கள் கழிச்சிட்டீங்கன்னா 260 தான் வருது. பத்தாவதுக்கு இன்னைக்கு வந்து போன வாட்டி வரை இருந்த கூட்டணி கட்சிகள் இல்லை, அகாலிஸ் கூட இல்லை, இன்னைக்கு வந்து சிவசேனா கூட இல்லை. நிதிஷ்குமார் அவர்கள் வந்து இப்போ இன்னைக்கு போயிருக்காரு, ஆனால் வந்து அவருக்கு எத்தனை சீட்டு வரும்ன்றது தெரியாது. ஒரு ஸ்ட்ராங்கான ஃபார்மிடபிள் அலையன்ஸ். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நேற்று வந்து வாரணாசியில் வந்து ரோட் ஷோ பண்ணார், எதிர்கட்சிகள் அதாவது அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் வைத்து போனாங்க. எதனா ஒரு 3-4 முதலமைச்சர் வேறு எதனா கட்சியில் இருந்து இருக்காங்களா கூட? சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர். சந்திரபாபு நாயுடு அவர்களை நீங்கள் தவிர்த்து விட்டீங்கன்னா அந்த கூட்டணியில் சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆளுமையோ ஒரு பெரிய கட்சியோ இன்னைக்கு கூட்டணி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி ஒன்றி அங்கே தனியாக ஒரு பெரிய கட்சியாக இருக்குது. இதை நீங்கள் இந்த சைடு இந்திய கூட்டணி எடுத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு பஞ்சமே கிடையாது. முதலமைச்சருக்கே பஞ்சம் இல்லாத ஒரு கூட்டணியில் பிரதமர் யாருன்னு கேட்குறாங்க. முதலமைச்சர் ஆக தெரியறவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா பிரதமர் ஆக தெரியாது. இவங்கெல்லாம் என்ன கை குழந்தைகளா? வாய்ப்பு கிடைத்தா அந்த வாய்ப்பை எடுத்துக்க மாட்டாங்களா? ஏதோ ஒரு கட்சி ஒரு 50 சீட்டு ஜெயிச்சிடுறாங்க, ஒரு சூழ்நிலை வருது, இல்லை ஒரு 10 சீட்டு இந்த 10 சீட்டு தான் முடிக்க போகுது அப்படின்னா கெஜ்ரிவால் கூட கேட்பாரு, எங்க விட்டு கொடுங்க நான் வேணா பாக்குறேன், ராகுல் வந்து சேர்பர்சனாக இருக்கட்டும்வாங்க. இல்லை காங்கிரஸ் கட்சி ஒரு 130 சீட்டு ஜெயிச்சிடறாங்கன்னா ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறது அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாகிவிடும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இது வந்து என்னன்னா அவங்க என்ன கேட்குறாங்க, யாரு பிரைம் மினிஸ்டர் கேட்குறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பிரைம் மினிஸ்டர் இல்லை, அதான் பிரச்சனை. பிரசாந்த் கிஷோர் இதுக்கு முன்னாடி சொன்னார், காங்கிரஸ் 100 சீட்டை கடந்துட்டா ஆட்சி மாற்றம் சாதகம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார். ஆனா காங்கிரஸ் 100 சீட்டு வர்றதே கஷ்டம் அப்படிங்கிறது தான் ஒரு பார்வையா இருந்துச்சு. பட் 100 தாண்டிடுமா சார்? பத்திரிகையாளர்களாக வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதை தரம் பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு, மாநில வாரியாக. இப்போ நீங்கள் இந்தியாவை வந்து நீங்கள் பிளவாக எடுக்கணும்னா ஒரு 4 பிளவாக எடுத்துக்கலாம். தென்னிந்தியா, வட இந்தியா, இந்த சைடு மேற்கு கிழக்குன்ற மாதிரி பிரிச்சுக்கிறீங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி தென்னிந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 130 சீட்டுங்க. இந்த 130 சீட்டில் தமிழகம் பாண்டிச்சேரி 40, கேரளா 20, கர்நாடகா 28, தெலுங்கானா ஆந்திரம் சேர்த்து 42. இந்த 130ல் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் கிட்டத்தட்ட காங்கிரஸ்க்கு 10 சீட்டில் மினிமம் வந்து 8 சீட்டு இல்லை 9 சீட்டு உறுதி வந்துடும். இது வந்து ஜோசியெல்லாம் சொல்ல, நான் 2014 இதே தமிழக மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க. ஆமாம், 2019 இதே தமிழக மக்கள் தான் போட்டாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மக்களுக்கு ஏதாவது பிரச்சாரம் பண்ணியிருக்கு, மக்கள் வந்து திமுக ஆட்சியில் கரண்ட் பில் ஏற்றினப்போ எதிர்த்து போராட்டம் பண்ணிச்சு, அப்படி எதனா மக்களுக்கு எதனா பண்ணியிருக்குன்னா ஒன்றும் பண்ணல. வந்தே பாரத் ரயில் விட்ட போது கூட திமுக வந்து ஒரு சில கேள்விகள் கேட்குது, இல்லை அதிமுக வந்து வரியை கொடுக்கலையே அப்படி இப்படின்னா பேசினா கூட காங்கிரஸ் வந்து அமைதியாக தான் இருந்தது. ஸோ எதுவுமே பண்ணாமல் 10-9 சீட்டு ஜெயிப்பாங்கன்னா ஜெயிப்பாங்க. காரணம், ராகுல் காந்தி மீது இவர்களுக்கு கோபம் கிடையாது. 2 முறை போட்டாங்க ராகுல் காந்தி பிரதமராக வரணும்னு மக்கள் போட்டாங்க, வரல. வரலன்னும் போது அந்த தன்மை என்ன இருக்குன்னா, இந்த முறையும் போடுவேன், இப்பயாச்சும் வராது அப்படின்ற மாதிரி தான் போகும். ஆட்சியில் இருந்து அதிகாரத்தில் இருந்து நீங்கள் மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அரசியல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி இன்கமன்சி கோபம் வந்து உங்கள் ஆட்சியிலேருந்து அகற்றப்படுவாங்க. ஆட்சியிலே வரலையே காங்கிரஸ் கட்சி, அந்த சிம்பத்தி வேவ் தமிழகத்தில் ஒரு 8-9 வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கேரளா போறீங்க. கேரளாவில் அவங்க கடந்த முறை ஸ்வீப் பண்ணாங்க, மேபி இந்த வாட்டி வந்து ஒரு 5 சீட்டு சிபிஎம்க்கு போ. இன்னொன்று, அங்கே வயநாட்டில் ராகுல் காந்தி நிற்கிறதுனால அந்த ஒட்டுமொத்த மாநிலத்துக்குமே வந்து அந்த காங்கிரஸ் உடைய எழுச்சி பயணம் பண்ணும். ஏன்னா ஒரு அவங்களோட ஸ்டார் கேம்பெயினர், ஸ்டார் கேண்டிடேட்டு, பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர். இதனால தான் கூட இருக்க கம்யூனிஸ்ட் கட்சியை கடுப்பாக வர்றாங்க, நீ வேற எங்கன்னா போய் நின்று இதெல்லாம் பண்ண வேண்டியது என்ன, எதுக்கு சொந்த தட்டிலேயே வந்து இது பண்ணுற, இந்திய கூட்டணியில் இருக்கிறது, இப்போ இந்திய கூட்டணிக்குள்ளே நம்மளுக்குள்ளே பிரித்தா எனக்கு நம்பர் குறையுது இல்லை, நீ வேற எங்கன்னா போய் நிற்கலாம்ல அப்படின்றது அவங்க வாதம். அப்போ அங்கேயும் வந்து குறைஞ்சது அவங்களுக்கு ஒரு 15 இருக்குங்க. அங்கே ஒரு 15, இங்கே ஒரு 9-24 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆந்திராவில் 1-1 வச்சுக்கோங்க, ஷர்மிளா நிற்கிறாங்க அந்த இடத்துல, அவங்களுக்கு கடப்பால ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி. அப்போ 25 ஆச்சுங்களா கணக்கு, 25 கூட தெலுங்கானா எடுத்துக்கோங்க. தெலுங்கானால 15 இந்த வாட்டி ரேவந்த் ரெட்டி சொல்றாரு, மினிமம் 12 இல்லை 10, குறைந்தபட்சம் 10 வச்சுக்கோங்க. ஏன்னா பிஆர்எஸ் அங்கே மோசமான நிலையில் இருக்கு, ஆளுகின்ற அரசாக ரேவந்த் ரெட்டியினுடைய ஆட்சி நிற்குது. தண்ணி மாதிரி செலவு பண்றாங்க காசை, பாக்குறவங்க புரிஞ்சுக்குவாங்க நான் என்ன சொல்லுவாங்க. ரேவந்த் ரெட்டி அப்படி பண்ணும்போது வாக்காளர்களுக்கு காசு கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கி ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் இருக்குது. விஜயவாடாவில் பார்த்தோம், அதுக்கப்புறமா வந்து ஓங்கோலில் பார்த்துருக்குறோம், அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் தள்ளி அவுட்டர் ஏரியாவிலலாம் இந்த மாதிரி போராட்டம்லாம் நடந்திருக்கு. கரீம் நகர்லாம் அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி காசு எங்கே, காசு இல்லாமல் எதுக்கு வரீங்க அப்படின்ற மாதிரி வேட்பாளரையோ இல்லை அரசியல் தலைவரோ மக்கள் கோபமாக கேட்குற ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கும்போது அதிக செலவு யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். இன்னொன்னு இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க ரேவந்த் ரெட்டி. ரேவந்த் ரெட்டி தோரணையாக எமர்ஜ் ஆகிட்டு வர, எமர்ஜ் ஆகிட்டு அப்போது 15-10 உறுதி, அங்கே 25-10-35. இதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு கர்நாடகா, 28 கர்நாடகாவில் அங்கே ஆட்சியில் இருக்காங்க டிகே சிவகுமார், சித்தராமையா. பாதிக்கு பாதி ஜெயிச்சா கூட 28-15 பாதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, 40 வந்துச்சு இல்லையா. இல்லை இதுக்கு இந்த 40 மொத்தமாக ஜெயிச்சது 52. தென்னிந்தியாலேயே வந்து காங்கிரஸ் கட்சி 50 சீட்டு கிட்டத்தட்ட, நான் சொல்கிறது குறைந்தபட்சத்தில் 40 கணக்கு சொன்னேன். குறைந்தபட்சம் நீங்கள் அப்படி இப்போ கணக்கு பார்த்தீங்கனாலுமே
தென்னிந்தியாலே வந்து அவங்களுக்கு 40-50 சீட் இந்த வாட்டி சாத்தியம் இருக்குன்றாங்க. போன வாட்டி மொத்த இந்தியாவில் வாங்கினதை இந்த வாட்டி தென்னிந்தியாலே வாங்குவோம் அப்படின்றாங்க. அதை தாண்டி இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், காங்கிரஸ் இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பலமான விஷயம் என்னன்னா 500 சீட்டு 400 சீட்டுலாம் கடந்த காலத்தில் நின்ன மாதிரி நிற்கல, அவங்க நிற்கிறதே 300 சில்லறை தான் இந்த வாட்டி. அப்போது 240 சீட்டில் காங்கிரஸ்க்கு தோல்வி இல்லை. இப்படி பாருங்க, கான்சென்ட்ரேட் பண்ணி நிற்கிறாங்க, சீட்டுகளை குறைச்சி நிற்கிறாங்க, கூட்டணி கட்சிகளுக்கு வேணுன்ற சீட்டை கொடுத்துட்டு மாநில கட்சிக்கு பின்னாடி போய் ஐக்கியமாயிருக்காங்க. அப்போ என்னன்னா சண்டை வந்து இந்த வாட்டி நரேட்டு வந்து மாநில கட்சி வர்சஸ் தேசிய கட்சி, தேசிய கட்சி தேசிய கட்சி, காங்கிரஸ் டு பிஜேபின்னு போகும்போது பிஜேபி காங்கிரஸை பேரிடி அடிக்குது. இதை காங்கிரஸ் கட்சி ஒதுங்கிட்டு மாநில கட்சி முன்னாடி நிறுத்தும் போது என்ன ஆகிடும்னா மாநில கட்சிகள் பிஜேபி பேரிடி அடிச்சிருக்கு. இதுதான் வரலாறு. என்னதான் அதிகமாக ஜெயிச்சாலும் மாநில கட்சிகளோட போட்டு பார்க்கும்போது வந்து பிஜேபி வந்து நிறைய இடத்துல கஷ்டப்படுது. அப்போ இந்த தேர்தலுடைய நரேட்டு போன தேர்தலோட மாறி. ஸோ அதனால தான் போட்டி எனக்கு ராகுல் காந்திக்கும், எனக்கு ராகுல் காந்தி அமித்ஷா ஒரு கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நரேட்டிவை மாற்றுறாங்க. இந்த போட்டியினுடைய தன்மை வந்து தலைப்பை மாற்றுறாங்க, இவர் வர்சஸ் இவருன்றாங்க. அதை வந்துட்டு விடுறதுக்கு மற்றவங்க தயாராக இல்லை. மகாராஷ்டிரத்துலலாம் வந்து உத்தவ் தாக்கரே வந்து பயங்கர முதிர்ச்சி தெரியுது. நண்பர்கள்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கு, நேற்று நைட்டு கூட ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொல்கிறாரு, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த உத்தவ் தாக்கரே வேற, இன்னைக்கு வேற. அதாவது உத்தவ் தாக்கரே வந்து அவங்க தகப்பனார் மறைவுக்கு பின்னாடி ஒரு மாதிரி, இவர் வந்து குரோட்டன்ஸு, இவர் வந்து பங்களா வீட்டில் வளர்க்கப்பட்ட செல்லக்குட்டி நாய்க்குட்டி, அதுக்கப்புறம் கஷ்டம்னா தெரியாது, கஷ்ட நஷ்டம் தெரியாமல் பதவிக்கு வந்துட்டார், எல்லா விதமான விமர்சனமும் பண்ணாங்க, அது எல்லாமே உண்மை. உண்மையிலே இந்த மாதிரி அரசியல் வாரிசுகளுக்கு வந்து அடிப்படை பிரச்சனைகள் புரியாது தெரியாது, அது யாராக இருந்தாலும் சரி. ஆனால் அவமானமும் அசிங்கமும் பட்டதுக்கப்புறம் ஒரு சில பாடங்களை அவங்க கற்றுக்குவாங்க. இவங்களுக்கு வந்து என்னென்னா தே வில் பி டெஸ்ட்டு, ஒரு டஃப்பான விஷயம். இப்போ உதயநிதி ஸ்டாலினே எடுத்துக்கோங்களேன், உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து ஒரு சாதாரண கவுன்சிலருக்கோ வட்ட செயலருக்கோ இல்லை ஒரு மாவட்ட செயலருக்கோ பகுதி செயலருக்கோ இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் ஷார்ப்னஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது, வாய்ப்பு இல்லை. அந்த சப்ஜெக்ட் அவங்க சிலபஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆனது கிடையாது. எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறாரா கேட்டால் கிடைக்கும் போது யார்கிட்ட கேட்கணும், ஒன்று அம்மா கிட்ட சொல்லி அம்மா மூலயமா அப்பா கிட்ட கேட்கணும், இல்லை அப்பா கிட்ட டைரெக்டாக கேட்கணும். இதானே என்ன சொன்னோம், எதிர்த்து நின்றது யார், மாம்பழம். நீங்கள் சொல்லுங்கள், உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்த்து பாமகவில் ஒரு வேட்பாளர் போட்டால் அது ஈடா? நிற்கிறது எங்க, தாத்தாவோட தொகுதி. அவர் அரசியலுக்கு வந்தார், நம்ம விமர்சனம் பண்ணோம், மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, அதெல்லாம் ஒரு புறம் இருக்க. இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக சாதனை பண்ணுறாருலாம் சொல்கிறாங்க, ரைட், இருக்கட்டும். ஆனால் அஸ் இன் பீன் சேலஞ்சு, இதே சூழ்நிலை உத்தவ் தாக்கரேக்கு வந்தது. ஆனால் உத்தவ் தாக்கரே இப்போ சேலஞ்சு பண்ணப்பட்டு கட்சி பிளவுபட்டு இருக்கிறது, சின்னம் போச்சு. கிட்டத்தட்ட கணக்கு வழக்குகள்லாம் எல்லாம் போயிட்டு நீ போலி பிரதமர், அதாவது நேற்று வந்து ஒரு பத்திரிகையில் பேட்டி கேட்குறாங்க அவரை ஆங்கில ஊடகத்தில். ஒருவேளை பிரதமர் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கார் பேட்டியில், 1000 நாளும் உத்தவ் தாக்கரேக்கு எதனா ஒரு பிரச்சனைனா நான் வந்து முத ஆளாக வருவேன் அப்படின்னு பிரதமர் சொல்கிறார். இதை அப்படியே போயிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க, உத்தவ் தாக்கரே கிட்ட, எல்லாமே இந்துத்துவம் தான், அவரோட கொள்கையும் உங்களோட கொள்கையும் எல்லாம் ஒன்று தான், அவங்களும் வந்து இந்துத்துவ நாடாக இருக்கணுன்றாங்க, நீங்களும் இந்துத்துவ நாடாக இருக்கணுன்றீங்க, உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா மொதல் ஆளாக வருவன் கூட இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு, மேபி ஒரு கூட்டணிக்கு நீங்கள் போவீங்களா தேர்தலுக்கு பிறகு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி யோசிக்கலாம் இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க. என்னங்க வாய்ப்பு, அவர் இந்த மாதிரி சொல்லு, என்னை வந்து போலி சொன்னார், போலியான பையன், போலியான கட்சி நடத்துகிறேன், பாலாசாஹிபோட தாக்கரேவோட வாரிசு நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வார்த்தை வந்து என்னை ரொம்ப காயப்படுத்தியிருக்கு. அப்போ நான் போலி, நான் வச்சிருக்கிற சிவசேனா போலினா, அப்போ எது ஒரிஜினல், எது அசல், எது அசல்னு காட்ட வேண்டிய இடத்துக்கு என்ன தள்ளியிருக்கிறாங்க, விடமாட்டேன் அப்படின்ற. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இன்னொன்று, அதை எந்த அளவுக்கு அவருக்கு அந்த நம்பிக்கை ஏறுதுன்னு பாருங்க, பாலாசாஹிப் தாக்கரேவோட இந்துத்துவாக்கும் இந்த இந்துத்துவாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டுமே நெருப்பு தான், அவங்க வச்சிருக்கிற நெருப்பு வீட்டை எரிக்கும், நான் வச்சிருக்கிற நெருப்பு வீட்டுக்குள்ளே இருக்கிற தீபத்தை ஏற்றும் அப்படின்றாரு. இதெல்லாம் வந்து முந்தைய காலத்தில் இந்த மாதிரி பேசாதவர். இன்னைக்கு இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் சாரசாரையாக வந்து உத்தவ் தாக்கரே பேசும்போது கடைசியாக தான் பேசுகிறாரு, எல்லா கூட்டத்திலையும் இருந்து உத்தவ் தாக்கரே பேசுறது கேட்டுட்டு போறாங்க. அவன் சொல்றான், இதுவரை நான் சேனாக்கெல்லாம் ஓட்டு போட்டதே கிடையாது, இந்த வாட்டி போடுவேன்றாங்க. இப்போ இது என்ன மாற்றத்தை கொடுக்குது? அப்புறம் தாராவி அங்கே வந்துட்டு எல்லா கட்டடத்தையும் நீங்கள் அதானி அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வந்து அந்த ஃப்ளாட்டை போட்டு வித்துட்டு அங்கே இருக்கிற மூத்த குடிகள் பழைய மக்களை வந்து வெளியில் அனுப்புறாங்க, நான் இதை விடமாட்டேன்றாரு. மழை பெஞ்சிருக்கு, மழையில் வந்து ஹோர்டிங் சாஞ்சி நிறைய பேர் இறந்துருக்காங்க, மழைனால பிரச்சனை இருக்கு. இப்போ இதெல்லாம் யாருக்கு எதிராக போகும்? என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ், அங்கே லோ போலிங்கில் போகுது மகாராஷ்டிரத்தில். அப்போது இப்போ எதுக்கு இப்போ இந்த எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன்னா, இப்போ ராகுல் காந்தி வர்சஸ் மோடி அவர்கள் நீங்கள் வச்சிங்கன்னா
அதே பழைய பல்லவி, அவர் பப்பு, அவர் சரியா பண்ண மாட்டாரு, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, அரசியல் தெரியாது, பேச தெரியாது, அப்புறமா வந்து எல்லாமே தங்கச்சி பிரியங்கா காந்தி தான் பண்ணுது, இந்த மாதிரிலாம் பேசுவாருன்னு சொல்லுவாங்க. உத்தவ் தாக்கரே கிட்ட அது வேலை ஆகுமா? ஜெய் ஸ்ரீராம் நீ சொன்ன, அதனால நான் வந்து ஜெய் பவானி சொன்னேன், நான் வந்து ஜெய் சிவராஜி சொல்வேன், ஜெய் மராத்தி சொல்வேன். அங்க கேட்கல என்ன கேட்கறேன்னு கேட்கிறாரு, அழுத்தமா கேட்கிறாரு. கேட்ட ரெண்டு கேள்வி இல்லை, அதுக்கப்புறம் மூஞ்சி மோகரையா இல்லாம தேர்தல் ஆணையம் வந்து அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. எனக்கு நோட்டீஸ் அமிச்சல சாமி பேரை சொல்லி ஓட்டு கேட்க கூடாதுன்னு, அதை தானே அவங்க பண்றாங்க. ஹைதராபாத் அமித்ஷா அதை தானே பண்ணாரு, அசாம்ல அதை தானே பிரதமர் மோடி பண்ணாரு, அங்கெல்லாம் கேட்கல, என்ன ஒண்டி கேட்கறீங்க, வாயில என்ன புண்ணான்ற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு அமைதியானதுதான் தேர்தல் ஆணையம், அந்த விஷயத்துல இன்னிவரலாம் எடுக்கல. அவர் அதுவும் சொல்றாரு, இதோட நிறுத்திட்டா விட்டுச்சு, இல்லைன்னா நான் போயிட்டு அராரா மகாதேவன் சொல்லிட்டு சிவம்பேரியும் சொல்லி பிரச்சாரம் பண்ணுவேன்றாரு. நீ என்ன ஒரு சாமி தானே சொல்ல, புதுசு புதுசா எல்லா சாமியும் சொல்ல முடியாது, ஆனா இவங்க எல்லா சாமியும் சொல்லுவாங்கல்ல. இப்ப ஐயா அமித்ஷாவாலையோ மோடியாலையோ கேரளா போய் சபரிமலையை பத்தி பேச முடியாது, இல்ல குருவாயூர் போய் ஜெய் கிருஷ்ணான்னு புதுசா சொல்ல முடியாது. இவங்க அப்படி இல்லை, ஊர் ஊரா ஒரு ஒரு சாமியை சொல்லுவாங்க. அப்போ நீங்க கையில வச்சிருக்கிற ஆயுதத்தை எடுத்துட்டாங்க. இன்னைக்கு இன்னொன்னு, பாரத் மாதா கி ஜெய் நீங்க தான் சொல்லியிருந்தீங்க, கெஜ்ரிவால் வந்தவன என்ன சொல்றாரு, பாரத் மாதா கிஜே உங்களை விட வேகமா சொல்றாரு, கூடவே வந்து இன்குலாப் ஜிந்தாபாத் சொல்றாங்க, எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்ப உங்க ஆயுதத்தை அவங்களும் எடுக்கிறாங்க. ஆனா மக்கள் என்ன பார்ப்பாங்க, நீயும் பாரத் மாதா கிஜி சொன்னியா, நீயும் பாரத் மாதா சரியா போயிடுச்சு, சரி இப்ப நீ என்ன மக்களுக்கு பண்ண போற, கெஜ்ரிவால் வந்தா உடனே அக்னி பாத்திரத்து, அகிலேஷ் வந்தா உடனே அக்னி பாத்திரத்து, உத்தவ் தாக்கரே வந்தா உடனே அக்னி பாத்திரத்து, மம்தா பானர்ஜி அவங்க வந்தாங்கன்னா உடனே அக்னி பாத்திரத்து, நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்புறம் இந்த சைடு வாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோ இல்லை வந்துட்டு மற்ற கூட்டணி, இந்திய கூட்டணியில் இருக்க கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாயிகளுக்கு அவங்களோட அந்த விவசாய பொருள்களுக்கு மினிமம் தொகை கொடுப்போம் அப்படின்னு உத்தரவாதம் தராங்க. உடனே அஞ்சு மாநிலத்தில் போராட்டம் ரத்தாயிடுமா? போராட்டத்துக்கு இருக்காது, பேச்சுவார்த்தைக்கு வந்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, விவசாயிய ரப்பர் குண்டு போட்டு அடிக்கிறீங்க, தடி எடுத்து அடிக்கிறீங்க, வரும்போது டிராக்டரை பஞ்சர் பண்ணுறீங்க, சொந்த நாட்டு மக்களையே வந்து இங்கே போகாதா அங்கே போகாதுன்னு சொல்லிட்டு இராணுவத்தையும் காவல்துறையும் வச்சு கட்டுப்பாட்டுக்கு பண்ணுறீங்க. எத்தனை பேர் செத்துருப்பாங்க விவசாய குடும்பத்தில், அவங்களெல்லாம் உணர்வு இருக்காது. அப்படி இருக்கும்போது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சீட்டு கூட வராதுன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நான் இப்போ சொல்கிறேன், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடும், காங்கிரஸ் 400 வரும் 300 வரும் நான் சொல்லலை. என் வேலை ஆட்சியில் யார் இருக்கிறாங்களோ அவங்கள தோல் உறுத்தி காட்டணும். கடந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சியை பத்திரிகையாளராக நம்ம தோல் உறுத்தி காட்டணும். இப்பொழுது ஆளுகின்ற அரசு பாரதிய ஜனதா கட்சி, அதை தோல் உறுத்தி காட்டணும். நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க, நன்றி. நேர்களை மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம், நன்றி.